கதையின் படிப்பினைகள் பல உயர்ந்த லட்சியங்களை இந்த விஷ்ணு புராண உபாக்கியானம் காட்டுகிறது. படிப்பறிவையே அனுபவ அறிவு என்று மயங்காமல் படித்ததை பரிசிரமப்பட்டு படிப்படியாக வாழ்க்கை அனுபவமாக்கிக் கொள்வது, அவரவருக்கும் வாய்த்த ஸ்வதர்ம கடமையை பேணி நடப்பது, செய்கிற அனுஷ்டானத்தில் மனப்பூர்வமான பக்தி ஸ்ரத்தைகள் காட்டுவது, தர்மத்தை தெரிந்து கொண்டு செய்வதற்காக தன் உயிருக்கே ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் முயல்வது, ராஜ்ய லாபத்தை விடவும் ஆத்ம ஞானத்துக்கான உபாயத்தையே பெரிதாக போற்றுவது என்று இப்படி பல குறிக்கோள்களை இந்த இரண்டு ஜனகர்களின் கதை நமக்கு விளக்கி காட்டுகிறது. இது எல்லாவற்றையும் விட குறிப்பாக தெரியும் ஒரு கொள்கை, அறிவுக்கு தடை போடாமல் யோகிதாம்சமுள்ள எவரிடமிருந்தும் சொந்த பாச துவேஷங்கள் பாராட்டாமல் அதை கோர வேண்டும் என்பதும், அதே போல யோகியதை உள்ள எவருக்கும் அதை ஸ்வய விருப்பு வெறுப்பு பாராமல் கொடுக்க வேண்டும் என்பதும் ஆகும். அன்புக்கு மட்டும்தான் அடைக்கும் தாழ் இல்லை என்று இல்லை, அறிவுக்கும் அப்படியே என்பதே பாரதியர்கள் கடைபிடித்த உன்னத நெறி என்பதற்கு இந்த உபாக்கியானம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இப்படி சகலருக்கும் அறிவை தடையில்லாமல் பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டுமானால் அதற்கும் அன்புதான் காரணம்.